திரு நாராயணன், அதிமுக பதிலடி கொடுத்து உங்களை எச்சரித்திருக்கிறது. உங்களையும் கருப்பர் கூட்டத்தையும் ஒரு தட்டில் வச்சிருக்கிறாங்க பாருங்க. எதிர்பார்த்தீங்களா? ஷாக் ஆயிட்டீங்களா? உறுதியாக இந்து பெண்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி இந்து பெண்கள் குறித்து மிக மோசமாக தொடர்ந்து இந்த கடந்த 2.5 வருடங்களாக தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அதனுடைய மேற்பார்வையில இயங்கி வரக்கூடிய சில இயக்கங்கள் இது போன்ற பல தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றன. அதை தட்டி கேட்க பாரதிய ஜனதா கட்சி முனையும் பொழுது எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பெண்களை இழிவுபடுத்தும் கருப்பர் கூட்டத்தையும் காவிக்குடி பிடித்தவர்கள் என்று சொல்லி பாஜக வேல் யாத்திரை என்பது நாம் செல்வதுதான். அதனால அதுல ஒன்னும் அவங்க மறைமுகமெல்லாம் எழுதல, நேரடியாக சொல்லிருக்காங்க. ஆமா, நேரடியாக சொல்லிருக்காங்க. அது மாதிரி அவங்க சொல்வதை வந்து நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது உண்மையிலேயே எங்களை பொறுத்தவரையில அதிருப்தி என்று சொல்வதை விட மிகுந்த வருத்தம் அடைகிறோம். அவர்கள் அதை திரும்ப பெற வேண்டும். அவர்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். நாங்கள் வேல் யாத்திரை செல்வது குறித்து மாற்று கருத்து உங்க அரசாங்கத்தை மாத்தணும்னு அவங்க விரும்புறாங்க, அதுதான் தெரியுது. நீங்க மாத்திப்பீங்களா? இதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிறீங்களா? வருத்தப்படுறாங்க. அவர்களுடைய அணுகுமுறையை தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். என்று சொன்னால் திராவிட வேல் யாத்திரை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதன் கூட்டணி கட்சிகளுடைய இந்து விரோத போக்கினை மக்களுக்கு எடுத்து சொல்லி அதே போல மத ரீதியாக நம்முடைய தமிழகத்துல அமைதி கூட்டமான தமிழகத்துல கலவரத்தை உண்டு செய்வதற்காக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய சதிதான் ஆபத்து. சொல்வது திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, வேற கட்சிகள் அல்ல, அதிமுக தோழமை கட்சி. இல்ல உங்களுக்கு நான் இப்ப பேசிட்டு இருக்கும் போது அந்த புலோவை ஏன் நடக்கிறீங்க? அதை தடுக்காதீங்க. அப்போ ஆமா ஆமா, அந்த 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 மாதிரி ஒரு மத ரீதியான பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்துக்களின் மீது இப்படி சொன்னால் இந்துக்கள் விகிண்டு எழுந்து ஏதாவது கேள்வி கேட்பார்கள், அது மாற்று மதத்தினருக்கும் ஒரு பிரச்சனையாக வரலாம், இங்கு வர வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு செய்கின்ற ஒரு விஷமத்தனமான பிரச்சாரம் தான் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் செய்வது. அதற்கு நாங்கள் திமுகவை மக்களிடையே திமுகவின் இந்து விரோத போக்கு குறித்து அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக மத நல்லிணக்கத்தை வேலை காக்க வேண்டும் என்பதற்காக செய்கின்ற ஒரு யாத்திரையை இவங்க வந்து மத ரீதியாக சம்பந்தப்படுத்துவது என்பது தவறு. உண்மையிலேயே அதிமுகவினுடைய இந்த கட்டுரையானது திமுகவுக்கு ஒரு வலுவை சேர்த்திருக்கிறது இன்றைக்கு என்று கூட நான் ஒரு படி மேலே கூட போய் நான் போய் சொல்லுவேன். அதை அவர்கள் உணர வேண்டும். உணர வேண்டியது அதிமுக தான் இந்த விவகாரத்துல. இது திமுகவிற்கு திமுகவினுடைய இந்து விரோத போக்கிற்கு நாம் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு யாத்திரையாகத்தான் நாம் இதை கொண்டு செல்கிறோம். அதனால அதிமுகவினுடைய அந்த அதிகாரப்பூர்வ நாளேட்டில் எழுதியிருந்ததை அவர்கள் திரும்ப பெறுவதுதான் அதிமுகவிற்கு நல்லது. இல்லை என்று சொன்னால் அது திமுகவிற்கு அட்வான்டேஜா போனா கூட ஆச்சரியம். இது வேண்டுகோளா எச்சரிக்கையா? வேண்டுகோளாவே வச்சுக்கலாம். இது எப்படி எச்சரிக்கை? எச்சரிக்கைன்றது அறிவோட வார்த்தையா இருக்கலாம். நான் அதை வேண்டுகோளாக தான் எடுக்கிறேன்.